இன்னைக்கு எப்படியாவது குழந்தைய போய் பார்க்கணும். ஜோரம் வந்ததுல இருந்து குழந்தைய பார்க்கவே முடியல. அம்மா என்ன மணிக்கோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமாமா ஆபீஸ்க்கு தான் போறேன். ஆபீஸ்க்கு மட்டும் தான் போற, வேற எங்கயும் போக கூடாது. சரியா போனதா? அந்த போன தான் ரிப்பேர் கொடுத்துட்டேன்னு சொன்னல்ல, நீ வேற ஏதாவது போன் வாங்கிக்க. ஏமா ஏமா இப்படி பண்ணியா? அதுல தான் எல்லாரோட நம்பரும் இருக்கு. பரவால, என்ன நம்பர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், போன்லாம் தர முடியாது. ஆபீஸ்க்கு போனமா வந்தமான்னு இருக்கணும். சரி நான் போயிட்டாரு. ஆபீஸ்க்கு யார் போறா? முதல்ல நான் குழந்தைய தான் பார்க்க போறேன். தீபாவளிக்கு ஸ்வீட், டிரஸ் பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு போகணும் குழந்தைக்கு. சரோஜாக்கு முதல்ல போன் போட்டு பேசணும், கல்யாணத்தை முதல்ல வச்சுக்கிடுவான்னு. இனி நிச்சயம் பண்ணி நேரத்தை கடத்தவே கூடாது. குழந்தை குழந்தை மணிக்கும் நீங்களா? உங்க குரலை கேட்டவொடனே எவ்வளவு சந்தோஷமா ஓடி வரேன் தெரியுமா? குழந்தை நீங்க இங்க நீ எதிர்பார்க்கவே இல்லையா? நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் மணிக்கும், எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். உங்க வீட்டுக்கு கூட உங்களை தேடிட்டு வந்தேன் தெரியுமா? என்னது, எங்க வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா மணிக்கும், உங்க வீட்டுக்கு உங்களை தேடிட்டு வந்தேன். நீங்க வரவே இல்லையா? உங்க போன் வேற சுவிச் ஆஃப்ல இருந்ததா, அதனால தேடிட்டு வந்தேன் மணிக்கும். குழந்தை எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்ப ஏன் குழந்தை நீங்க பாக்காம வந்தீங்க? நீங்க வீட்டுல இல்ல, வெளியூருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க உங்கம்மா. ஏன் மணிக்கும் இப்படி என்கிட்ட சொல்லாமலே போயிட்டீங்க? ஒரு வார்த்தை போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல, போனே நீங்க எடுத்துட்டு போகலையா? குழந்தை எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல குழந்தை. ஏன் மணிக்கும் உண்மையை சொல்லுங்க. எனக்கு ஒரு வாரமா காய்ச்சல் குழந்தை, நான் நல்லா இருந்தா உங்களை பாக்காம இருப்பேனா? உண்மையாவா? ஜோரமா? ஆமா குழந்தை. அப்படின்னா உங்களை வீட்டுல வச்சுட்டு உங்க அம்மா இல்லன்னு சொன்னாங்களா? எனக்கு தெரியலையே குழந்தை, நீங்க வந்ததே எனக்கு தெரியாது, எங்கிட்ட சொல்லவே இல்ல. உங்க போன் என்னாச்சு மணிக்கம்? எங்க அம்மா தான் அந்த போனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருக்கா குழந்தை. உண்மையா பொய்யான்னு தெரியல, அதனாலதான் என் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. நீங்க இங்க வந்துட்டு போனீங்கல்ல, உங்க அம்மா கூட பூ எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாங்களா அந்த பிள்ளைக்கு? மறுநாள் நான் உங்களுக்கு போன் பண்ணேன் மணிக்கம், உங்க அம்மா தான் காலையில போன் எடுத்தாங்க. போன் எடுத்துட்டு எதுக்காக போன் பண்ற அப்படின்னு என்ன ரொம்ப ஏசிட்டாங்க. போன் அதுக்கப்புறம் தான் சுவிச் ஆஃப் மணிக்கம். அப்படியா குழந்தை? நீங்க எனக்கு போன் பண்ணி பேசக்கூடாதுதான் எங்க அம்மா அப்படி பண்ணி வச்சிருக்கா போல. உங்க அம்மாவுக்கு என்னதான் என் மேல கோவம் மணிக்கம்? நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க. அவங்க என்ன மாதிரி என்ன பேசிட்டாங்க தெரியுமா மணிக்கம்? என்ன சொன்னாங்க குழந்தை? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லதுக்காக உங்களுக்கு போன் பண்ணி மணிக்கம். உங்க அம்மா என்னை பிடிச்சி ரொம்ப ஏசிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா அங்கேயும் கூட என்ன மரியாதையே நடத்தல, ரொம்பவே ஏசிட்டாங்க. அந்த சின்ன பையன் அஜயும் கூட்டிட்டு தான் வந்தேன். ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அந்த பையன் வாய் விட்டு கேட்ட அப்ப கூட தரல. எனக்கும் தெரியல குழந்தை, எங்க அம்மாக்கு உங்க மேல அப்படி என்னதான் கோவனே புரியலையே. எங்க அம்மா யாருக்கிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்கிற ஆள் கிடையாது குழந்தை. உங்ககிட்ட மட்டும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. உங்களுக்கு இப்படி தெரியாம இருக்கும் மணிக்கம், உங்க அம்மாக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்க என்னை பத்தி ஏதாவது உங்க அம்மா கிட்ட தப்பா சொல்லி வச்சிருக்கீங்களா? குழந்தை நான் அப்படிலாம் சொல்லுவேனா குழந்தை? வந்தவனே இப்படி நிக்க வச்சே கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்களே குழந்தை. இல்ல மணிக்கு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதனாலதான் அப்படியே பேசிட்டே இருக்கேன். வேற யாரு உங்க அம்மாக்கு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க? நீங்க என்ன கட்டு வாங்கி தந்தது, ஹாஸ்பிட்டல் பில் கட்டினதெல்லாம் சேர்த்து என்ன ஏசிட்டாங்க தெரியுமா? குழந்தை நான் எங்க அம்மா கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லையே குழந்தை. உங்க ஹாஸ்பிட்டல் பில் கட்டினது, நான் கட்டில் வாங்கி தந்ததெல்லாம் இது எங்க அம்மாக்கு தெரியவே தெரியாது. அவங்க அதெல்லாம் சொல்லிதான் மணிக்கு என்ன ஏசினாங்க. இதெல்லாம் யார் சொல்லிருப்பா உங்களுக்கு சொல்லுங்க? உங்க அம்மா என்னைய பேசின பேச்சுக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா உங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன் மணிக்கம். நானா இருக்க போய் மறுபடியும் உங்களை தேடிட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? அப்பயே அவங்க மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையே. அவங்க அவ்வளவு கோபப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேங்கிறது எனக்கு தெரியணும் மணிக்கம். உங்களை பார்த்தா என்ன பேசவே கூடாதுன்னு கூட நினைச்ச மணிக்கம் நான். ஆனா உங்க குரலை கேட்டவொடனே ஓடி வந்துட்டேன் பாருங்க. எனக்கும் தெரியல குழந்தை, நான் சொல்லாத விஷயம் எல்லாம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்குன்னா யார் சொல்லிருப்பா? நம்மளுக்கு ஆகாதவங்க தாங்க யாரும் எங்க அம்மா கிட்ட இதெல்லாம் போய் சொல்லி கொடுக்காங்க. யாரா இருக்கும், எங்க அவசரதான் இருக்கும். அவங்கள தவிர உங்க அம்மா கிட்ட யார் பேசுறாங்க இங்க இருந்து சொல்லுங்க. ஆமா குழந்தை, அவங்களதான் இருக்கும் நானும் நினைக்கிறேன். உங்க அம்மா இன்னொன்னு கூட ரொம்ப பெரிய வார்த்தை பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்க குழந்தை? என் மகிட்ட நீ பணத்துக்காக தானே பழகுற, என்னை பேசினேன்னா உன் வீட்டு வாசல் வந்து உன்னை அசிங்கப்படுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க மணிக்கம். குழந்தை எங்க அம்மா பண்ணதுக்காக நான் சாரி கேக்குறேன் குழந்தை. பிளீஸ் குழந்தை, நீ மன்னிச்சிருங்க. எங்க அம்மா பேசினதுக்காக என்கிட்ட பேசாம இருந்துடாதீங்க குழந்தை. இல்ல மணிக்கம், நான் வந்து உங்க கூட பேசக்கூடாது நினைச்சா இப்படி ஓடியே வந்திருக்க மாட்டேனே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணிக்கம். மணிக்கம் நீங்க வரல, உங்களை பாக்கல, ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு மணிக்கம். அதான் இப்ப வந்துட்டே இல்ல குழந்தை, கவலைப்படாதீங்க. இந்தாங்க உங்களுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க குழந்தை? தீபாவளி வரதுல ட்ரெஸ் பட்டாசு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மணிக்கம் நீ தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. இது எனக்கு இது வேண்டவே வேண்டாம் மணிக்கம். எனக்கு கட்டில் வாங்கி போடும்போது நான் வேண்டான்னு தான் சொன்னேன் உங்ககிட்ட. ஹாஸ்பிட்டல் பில்லும் நீங்கள் கட்ட வேண்டாம், ரோசா பக்கா கட்டுவாங்கன்னு தான் சொன்னேன். நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தா நான் இவ்வளோ அசிங்கப்பட்டுருக்க வேண்டியதில்லை மணிக்கம். தயவு செய்து இதை எடுத்துகிட்டு போயிருங்க, எனக்கு வேண்டாம். குழந்தை நான் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் நான் குழந்தை, இது வரைக்கும் எங்கள் அம்மா பேசுனதுக்காக நான் என்ன பண்ண முடியும் குழந்தை? ப்ளீஸ் இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சிருங்க. இனி இப்படிலாம் நடக்கவே நடக்காது குழந்தை. உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கோ தெரியாமல் நடக்கோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மணிக்கம். எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் தீபாவளி கொண்டாடுவேன்லாம் ஒன்றுமே கிடையாது மணிக்கம். எதுவுமே இல்லைனாலும் சாப்பாடு இருந்தாலே போதும், நான் சந்தோஷமா தான் இருப்பேன். குழந்தை ப்ளீஸ் குழந்தை வாங்கிக்கோங்க குழந்தை. உங்களுக்கு மட்டும் இல்லை, அஜய் பூமாரிக்கு கூட சேர்த்து தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வேணா கொண்டு போய் அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் மணிக்கம்.
ப்ளீஸ் குழந்தை, இதெல்லாம் நீங்க வாங்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஐயோ மாணிக்கம், எனக்கு நீங்க பண்ண வரைக்கும் போதும் மாணிக்கம். இந்த போனை இந்த கட்டில நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மாணிக்கம். ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டினதை நான் எப்படியாவது சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துருவேன். உங்க அம்மா பேசுற வார்த்தையெல்லாம் என்னால தாங்க முடியல மாணிக்கம். குழந்தை, நான் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எடுத்துட்டு போக முடியாது குழந்தை. நான் இதை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுப்பேன்னு நீங்களே சொல்லுங்களா. நான் உங்களுக்காகவே இதெல்லாம் தேடி தேடி வாங்கிட்டு வந்தேன் குழந்தை. நீங்க கண்டிப்பா இதை வாங்கிக்கிடணும். இதை மட்டும் நீங்க இன்னைக்கு வாங்கலன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் குழந்தை. நீங்க உண்மையிலேயே என் மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைனா இதை வாங்கிக்கங்க. ஏன் மாணிக்கம் நீ இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்க மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கேன் மாணிக்கம். அதுக்காக இதை வாங்கிதான் அதை நிரூபிக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? என்னோட மன திருப்திக்காக தான் கேட்கிறேன் குழந்தை. நீங்க என் மேல அன்பு வச்சிருந்தா நீங்க இதை வாங்கிக்கோங்க. சரி கொடுங்க, உங்களுக்காக நான் உங்க அம்மா எவ்வளவு ஏசினாலும் வாங்கிக்கிறேன் சரியா? குழந்தை, என்மேட்டு எங்க அம்மா எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன் குழந்தை. உங்க அம்மா பேசினதே எனக்கு இதுவரைக்கும் தாங்க முடியல. என்ன பேசினாச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கு மேலே உங்க அம்மா வந்து என்ன ஏசினாங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. குழந்தை, என்ன குழந்தை சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, எனக்கு யாருமே இல்லை. நான் தனியா இருக்கிறதுனால தானே அவங்க அப்படிலாம் பேசுறாங்க. எனக்காக கேட்கறதுக்கு யாருமே இல்லைல்ல மாணிக்கம். நான் இருக்கேன் குழந்தை, இனி யாரையும் பேச விடாம நான் பாத்துக்கிட்டேன். சரி, உங்களுக்கு காய்ச்சல்லாம் சரியாயிட்டா? இப்பயாவது ஒரு வார்த்தை கேட்டீங்களே, சரியாயிட்டு குழந்தை. எனக்கு காலில் அடிபட்டு இருக்கும்போது என்ன அவ்வளோ நல்லா பார்த்துட்டீங்க மாணிக்கம். எனக்கு அதனால உங்க மேல கோவம் வந்தாலும் அது எப்படி தான் காணாம போகுதுன்னு தனிஞ்சு போயிருது. உங்க வீட்டுக்கு வந்துட்டு கூட உங்களை பார்க்க முடியாம திரும்பி வர வேண்டியதாகி போச்சு. பரவாயில்ல குழந்தை, நீங்க வராததும் நல்லதுதான். ஏன் மாணிக்கம்? இல்ல, என்கிட்ட இருந்து காய்ச்சல் உங்களுக்கும் வந்திருந்தா, அதனால தான் சொல்றேன். பரவாயில்ல மாணிக்கம், உங்க கஷ்டத்தை நானும் கொஞ்சம் சுமந்துக்கிடுவேன்ல. ஏன் குழந்தை இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே இப்பதான் உங்களுக்கு கால் சரியா இருக்கு, மறுபடியும் காய்ச்சல் வந்தா என்ன ஆகும்? சரி குழந்தை, எவ்வளவு நேரம் இப்படி நின்றுட்டே பேசணும்? உட்காருங்க மாணிக்கம், நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. இது முதல்ல வாங்கிட்டு போய் உள்ள வைங்க குழந்தை. இது என்ன வாங்கிட்டு இருக்கான்? பை பையா இருக்கு. தீவாளி வரதுல ஏதாவது வாங்கிட்டு இருப்பானோ? இத்தனை பை இருக்கு. அந்த பொம்பளை அப்படியாச்சும் இவ திரும்ப வாங்கிட்டு வாங்கியா? என்ன பொண்ணு இவெல்லாம்! அந்த பொம்பளைட்ட சொல்லியே ஆகணும். மாப்பிள்ள, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் வந்தேன், குழந்தை கால்ல அடிபட்டு இருக்கலாம், அதான் சரியாயிட்டான்னு கேட்க வந்தேன். அப்படியா? சரி சரி, கேட்டாச்சா நம்ம வீட்டுக்கு வாங்க. இல்ல, நான் இப்ப உங்க வீட்டுக்கு வரல, நான் பிறவு வரேன். நான் ஆபீஸ் போறேன், குழந்தைய பாத்துட்டு போலாம்னு இங்க வந்தேன். அப்படியா? சரி சரி சரி, ஆபீஸ்க்கு போனல அது ரொம்ப முக்கியம் தானே. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என் தங்கச்சி கையால ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு போலாம்ல? இல்ல, நான் இன்னொரு நாள் வரே. சரி மாப்பிள்ள, அப்போ நான் போயிட்டு வரேன். ச்சே, இவகிட்ட அப்படி என்னதான் இருக்கோ, இவளையே சுச்சி சுத்தி வரான். என் தங்கச்சிய பொண்ணு பேசி வச்சிருக்குது, அங்க வந்து குடிக்க வேண்டியதானே காப்பியா? நாங்க என்ன காபி கொடுக்க மாட்டோமா? இந்த மூதேவி குடுத்தாதான் குடிப்பானா? கால் அடிபட்டிருக்குன்னு பாக்க வந்தானா? எத்தனை நாளை பாப்பான்? இந்த பையனை கால அடிபட்டது அப்பவே சரியாயிட்டுல. தனாம யாவார குடும்பம் பண்ணிட்டு தானே இருக்கா? இவனை பார்த்தவனே ஆக்சன் கொடுக்காளோ? என்னத்தான் கொடுக்காள, இவ்வளவு மயக்கிறியாளுவோம்மா? பை பையா வாங்கிட்டு வந்திருக்கான் இவ்வளவு பாக்குறதுக்கு. சே, அவ அம்மாக்காரி என்னதான் பண்ணியாலும் முதல்ல இத போன் போட்டு சொல்லணும். இந்தாங்க மணிக்கம் டீ. தாங்க குழந்தை, உங்க கையால டீ குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? மணிக்கம், யார் கூட பேசிட்டு இருந்தீங்க குழந்தை? அது உங்க ஹவுஸ் ஓனர் தான் குழந்தை. ஹவுஸ் ஓனரா? எல்லாத்தையும் பாத்துட்டு போயிட்டாளா? ஆமா குழந்தை, பாத்துட்டு தான் போனாங்க. உங்க அம்மா கிட்ட போய் நேரே போன் போட்டு சொல்லுவா இப்போ? குழந்தை, அவங்க சொன்னா சொல்லட்டும் குழந்தை, நான் பதில் சொல்லிக்கிறேன் எங்க அம்மா கிட்ட. உங்க அம்மா கிட்ட இங்க வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? இல்ல குழந்தை, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டுலாம் வரல, ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். அப்படியா? உங்களுக்கே உங்க அம்மா பார்த்தா எவ்வளவு பயமா இருக்கு பாத்தீங்களா? இங்க வரேன்னு சொன்னா எங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்லுவா, அதனாலதான் குழந்தை சொல்லாம வந்தேன். இப்ப எங்க ஹவுஸ் ஓனர் போன் பண்ணி சொல்லிடுவாங்கல்ல? சொன்னா சொல்லிட்டு போட்டு குழந்தை, எங்க அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சரி மாணிக்கம், எப்படியோ சமாளிங்க, உட்காருங்க குழந்தை. மாணிக்கம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க குழந்தை, என்ன விஷயம்? மாணிக்கம், அது வந்து உங்களுக்கு பாத்துருக்க பொண்ணு இருக்குல்ல, மஞ்சடோப்பா? ஆமா குழந்தை, அந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணு இன்னொருத்தர லவ் பண்ணுதான் மாணிக்கம். என்ன சொல்றீங்க குழந்தை, அப்படியா? ஆமா மாணிக்கம், அதை சொல்லதுக்கு தான் உங்களுக்கு அன்னைக்கு கால் பண்ணேனா. அந்த பொண்ணு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. ஒரே அழுகையா அழுதா பாத்துக்கோங்க. அப்படியா குழந்தை? என்னால நம்பவே முடியல குழந்தை. எப்பா, இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. எப்படியோ இந்த கல்யாணம் நடக்காது, அந்த பொண்ணுக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல. அப்போ அந்த பொண்ணுக்கு பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களோ? இல்ல குழந்தை, கண்டிப்பா பண்ணிக்கிட மாட்டேன். வேற எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? சரி குழந்தை, அவங்க யார காதலிக்காங்களா? பக்கத்து ஊரா அந்த பையன் வெளியூர்ல இருக்கானா? அவனுக்கு போன் பண்ணி பார்த்தாலும் அவனால வர முடியாது போல இருக்கு, அதனால என்கிட்ட கேட்டா. அவங்க அக்கா உங்களதான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற போல, அதைத்தான் உங்ககிட்ட சொல்லலான்னு கால் பண்ணேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்துங்க மாணிக்கம். சரி குழந்தை, அந்த பையன் யாருன்னு விசாரிங்க. நம்மளே அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஐயோ, அவ அக்கா சண்டைக்கு வந்துருவா. இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம், வேற அதுக்கு மேல அந்த பொண்ணு பாத்துக்கிடுவா. சரி குழந்தை, நிறுத்திடுவோம், கவலைப்படாதீங்க. எப்படி நிறுத்துவீங்க மாணிக்கம்? எங்க அம்மா கிட்ட சொல்லிதான் நிறுத்தணும், இல்லைன்னா நேரம் அந்த பொண்ணு வீட்டுல போய் சொல்லிட வேண்டியதான். சரி சரி, எப்படியா நிறுத்தணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா? அது போதும். சரி, நீங்க லவ் பண்ற பொண்ண போய் பாத்தீங்களா மாணிக்கம்? ஆ, பாத்துட்டேன் குழந்தை. எப்படி இருக்காங்க மாணிக்கம்? அவங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க குழந்தை. சரி மாணிக்கம், என்னைய கூட்டிட்டு போய் காமிங்களா? அன்னைக்கே அடுத்த நாள் வரேன்னு சொன்னீங்க, இன்னைக்குதான் வந்திருக்கீங்க, ஜுரம்னு சொல்றீங்க. இப்ப வாங்க போவோம் மாணிக்கம், டீய சீக்கிரமா குடிங்க மாணிக்கம், போலாம். குழந்தை, இன்னைக்கே வா. ஆமா, இன்னைக்கே தான், இப்பவே மாணிக்கம்.
சொன்னா